ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். நிறைய பேருக்கு வந்து பூலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், பூச்செடி வளர்க்குறதுமே ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து சப்போஸ் வளர்க்க முடியலன்னா ஆர்டிஃபிஷியலான பூச்செடியெலாம் வந்து வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான பூச்செடியெலாம் வாங்காமல் பேப்பரில் எப்படி வந்து பூச்செடி பண்ணுறதுன்னா வந்து இன்றைக்கான வீடியோ. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நம்மளால் வந்து செடி வளர்க்க முடியலன்னா நம்ம பேப்பர்லேயே வந்து செஞ்சு அழகாக வாலங்கிங் வந்து மாட்டலாம். ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 7x21 cm ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி சின்ன சின்னதாக வந்து மடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜ் வரைக்கும் வந்து மடிச்சுட்டு வாங்க. இப்போ இதை ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க. மேல் பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அங்கே வந்து வளைவாக இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். சரி, வரைஞ்சும் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியாவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, அந்த இடத்துல மட்டும் கர்வாக இருக்கிற மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி பூக்கெலாம் இருக்கலாம், அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடு சென்டரில் இந்த மாதிரி ஸ்டாப்லர் வச்சு வந்து அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் வந்து இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். இந்த பக்கம் ஒட்டிட்டு சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கும்ல அந்த பக்கமும் ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அந்த நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு ஒவ்வொரு பூவையும் வந்து எடுத்து விட்டிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்க பூ வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும். இப்போ நான் எடுத்து விட்டோம்ல அந்த மாதிரி, இப்போ இந்த பக்கமும் சாரி இந்த பக்கமும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதையுமே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து நல்லா வந்து மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூ வந்து ரொம்ப அழகாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் மடித்து வந்து விடுங்க. நீங்கள் மடித்து விடும்போது அந்த பூவோட டெக்ஸ்சர் வந்து அழகாக வந்து கிடைக்கும். இப்போ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது நடுவில் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் பிளாக் கலர் பேப்பரை இந்த மாதிரி ஒட்டி விட்டுறேன். இதே மாதிரி மொத்தம் 5 பூ வந்து நமக்கு தேவைப்படும். 5 பூவுமே நான் வந்து பண்ணி வச்சுட்டேன். சின்னது பெருசாகவும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே சேம் சைஸ்லேயும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், அது வந்து ரோல் தான் வந்து ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் பென்சில் இல்லைன்னா வந்து ரீஃபில் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிக் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு எட்ஜில் கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதையுமே வந்து ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி மொத்தம் ஒரு 16 ஸ்டிக்கு கிட்டே நமக்கு வந்து தேவைப்படும். அந்த 16 ஸ்டிக்குமே நீங்கள் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து அடித்து நல்லா காய வச்சு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக இருந்தாலும் ஓகே இல்லை மீடியம் சைஸில் இருந்தாலும் ஓகே. இப்போ நான் அந்த எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன், அதை காய வச்சுமே வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து இப்போ நான் ஒட்டுறேன்ல அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் 4 வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன், ஒரே சேம் சைஸில் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இது ரெண்டு ரெண்டாக வந்து ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். அப்படியே வச்சுட்டு வந்து நீங்கள் மேலே ஒட்டலாம். உங்களுக்கு விலகி போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரியே ரெண்டு ரெண்டாக இருக்கிற 6 ஸ்டிக்குமே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஒட்டுறது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும். இது வந்து 24 cm, கீழே நான் வச்சுருக்கேன் இல்லையா அது 21 cm. அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட். ஒரு 3 சைஸ் தான் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்திருக்கேன். ஒரே சைஸ்லையுமே வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக வந்து ஒட்டியாச்சு. இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஒட்டணும் அப்படின்லாம் கம்பல்சரிலாம் இல்லை. நீங்கள் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் ஒட்டுவீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கலாம், அதுவுமே அந்த லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது பாக்ஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுற வேண்டியது தான். மொத்தம் இப்போதைக்கு நம்ம 8 ஸ்டிக்கு தான் வந்து எடுத்திருக்கோம். இது ஸ்டிக்கெலாம் வந்து நம்ம அதை வந்து வளைக்கணும். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணியுமே அந்த ஒட்டிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஒட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை நீங்கள் ஃபெஃபி பாண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் டக்குன்னு முடியணுன்றதுக்காக நான் வந்து க்ளூகன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து செடிக்கெலாம் கிளை போகும்ல அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்டிக்கை இந்த மாதிரி நல்லா வளைக்கணும், அவ்வளோதான். நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதை நீங்கள் சின்னதாகவும் வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நீளமாக இருக்குன்னா கொஞ்சம் ஷார்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நடு சென்டரில் வந்து வச்சுட்டு கரெக்டாக இப்படி வளைவாக வளைவாக போகிற மாதிரி எந்த சைடு வேணால் போகலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நிறைய பூ இருக்கிற மாதிரியும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் பூ இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணலாம். நான் வந்து இந்த செடியில் 5 பூ இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 மேலே போகிற மாதிரி, அப்புறம் 2 வந்து சைடில், அப்புறம் நடுவில் வந்து ஒரு பூ. அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்டிக்காக நல்லா வளைச்சிட்டு எங்கே வச்சா வந்து நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒட்ட ஆரம்பிங்க.
அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே அப்படியே ஏடை கூடமாக வந்து ஒட்டிட்டோன்னா அந்த அளவுக்கு லுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நடுவில் மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு நடுவுலையுமே வந்து ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் ஒட்டுறது தான் வந்து வேலை. ரொம்பவே ஈஸியாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வாங்கி வைக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நமக்குமே வந்து நம்மளே செஞ்சு வந்து வைக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது நமக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளவர் வந்து அந்த ஒவ்வொரு கிளை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் வந்து ஒட்ட போகிறேன். பார்க்க ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரெண்டு பூ வந்து குட்டியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குட்டி பூ வந்து கிடச்சிரும். இதே மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டலாம், குட்டி குட்டியாக பண்ணி ஒட்டலாம், இல்லை இந்த மாதிரி பெருசாகவும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃப்ளவரையும் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துனேன், ஒட்டியும் வந்து விட்டாச்சு. இப்போ குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், லீஃப் வரைஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லீஃப் மாதிரி வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் பேப்பரே வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த கிளலாம் பிளாக் கலரில் பண்ணியிருக்கிறதுனால நான் பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரௌன் கலரில் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பேப்பர் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நிறைய லீஃப் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த கிளையில் இப்படி வர மாதிரி ஒட்டி விட போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இலை வந்து நான் ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒட்டலாம். நான் யோசித்தேன் இலை ஒட்டலாமா வேண்டாமா, இல்லை ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இல்லையா அப்படின்னு வந்து யோசித்தேன். உங்களுக்கு இப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். எனக்கு இப்படியே பிடிச்சிருந்துச்சு, இலையுமே வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இலை வந்து ஒட்ட போகிறேன். இப்போ வந்து இலை வந்து ஒட்டிடலாம். எனக்கு வந்து சரி ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டே இருந்தேன், ஒட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம், ஒட்டினதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி சைடாக லைட்டாக வந்து மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். லீஃப் வேணால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி செலோ டேப் வந்து நான் போட்டு ஒட்டிக்கிறேன். டபுள் சைட் டேப் இருக்கலாம், அதை தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நீங்கள் நானோ டேப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஒட்டிக்கும். இதை நான் சைடாக ஒட்டலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒட்டலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒட்டிட்டேன். கொஞ்சம் கிராஸாக ஒட்டினீங்கன்னா இனிமேல் பார்க்க அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வாலங்கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து வீடியோலாம் வந்து எடுத்து பார்த்தேன், ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் வந்து சாய்ஞ்ச மாதிரி வந்து ஒட்டிக்கலாம், அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.